அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் ரீம் அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்டகிரக விநாசி ஹனுமந்தம் உபாஸ்மகி. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்கள். சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த கந்தசஷ்டி விரதத்துலேயும் சரி, இந்த கந்தசஷ்டி பூஜையிலையும் சரி, வேல் பூஜை பண்ணவங்களும் சரி, இந்த 5 நாட்களும் 6 நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா முறையாக விரதம் இருந்து வழிபட்டவர்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பிரதிபலன் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த 60 நாளுக்குள்ளே அந்த முருகப்பெருமான் ஒரு நல்ல வழியை காமிச்சிருவார். அதனால் உங்களுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வாருங்கள். முருகப்பெருமானை இறுக பிடித்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் வசந்தம் சிக்கிட்டும். ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலம் ஒன்று இருக்குது. ஒரு ஒரு கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களுடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்குது. அந்த பிரபஞ்சத்தில் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம வேலை செஞ்ச நம்ம இருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு நகர்வும் அந்த கிரகத்துக்குடைய எப்படி நகர்தோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் கெட்டதும் மாறி மாறி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோரை என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த ஹோரை அப்படிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களுடைய பலம் வந்து முழுசாக இருக்கும். அப்போது ஹோரையை வென்றவன் ஹோரையை பிடித்தவன் வாழ்க்கையில் எந்த நேரத்தையும் ஜெயித்து விடுவான் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஹோரை அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உரிய 1 மணி நேரம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போது நவகிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த ராகுக்கேது வந்து பார்த்திங்கன்னா சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இது வந்து ஒரு ஷேடோ பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. அவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோரைகள் இந்த ஆளுமை வந்து இதுக்கு கிடையாது, இந்த ராகுக்கேதுக்கு மட்டும். மற்ற சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் சனி இந்த 7 கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹோரைகள்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஒரு நாள் என்பதை தினமும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 மணி முதல் மாலை 6 மணி வரை, அதாவது 24 மணி நேரமாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். இது வந்து ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹோரைகள்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ காலை 6 மணிக்கு வரக்கூடிய கிரக உரை மீண்டும் மதியம் 1 மணிக்கும், இரவு 8 மணிக்கு வரக்கூடிய இரவு 8 மணிக்கும், அதே மாதிரி அதிகாலை 3 மணிக்கும் இந்த ஹோரை நேரமானது கண்டிப்பாக வரும். அதே மாதிரி காலையில் எந்த கிழமை அந்த கிழமைக்குரிய கிரகத்தின் ஹோரை முதலில் ஆரம்பமாகும். இப்போ வந்து திங்கக்கிழமை அப்படின்னா சூரிய ஹோரை புதன் ஹோரை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஹோரையானது ஆரம்பிக்கும். உதாரணமாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுத்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையுடைய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன். அப்போது அவருடைய ஹோரை காலை 6 மணிக்கு வந்து தொடங்க ஆரம்பிக்கும். அப்போது ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஹோரை வந்து காலையில் 6 மணிக்கு தொடங்க ஆரம்பிக்குது. அப்போ செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கொண்டால் செவ்வாயினுடைய ஹோரை, இந்த செவ்வாய் ஹோரை, அப்போ அந்த கடனை தீர்ப்பதற்கும் அந்த செவ்வாய் ஹோரையை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த கடனை தீர்ப்பதற்குண்டான முழு பலம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடனை அடைபடுவதற்கு. அப்போது இந்த வெள்ளிக்கிழமை எடுத்தோம் அப்படின்னா சுக்கர ஹோரைன்னு வரும். அப்போ அந்த 6 மணிக்கு சுக்கரனுடைய ஹோரமானது ஆரம்பிக்கும். இந்த நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் மிக மோசமான தசா புக்தி நடக்கக்கூடிய காலங்கள் இருந்தாலும் இந்த ஹோரையை பார்த்து நம்ம சில விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஹோரை வந்து ரொம்ப மிக முக்கியங்க. ஏன்னா ஒரு நமக்கு கெடுதலான காலகட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த ஹோரையை வந்து கரெக்டாக நம்ம வழிபட்டு சரிவர ஃபாலோ பண்ணோம்னாவே நிச்சயமாக வெற்றி நம்ம தேடி வரும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஞாயிற்றுக்கிழமை வருவது வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஹோரையை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஹோரையை வந்து காண்பதற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை முதல், அதாவது ஞாயிறு முதல் 6 நாட்களை நம்ம வந்து கூட்டணும். அதாவது அவ்வாறு எண்ணினால் அது அடுத்து வர்றது நம்ம என்ன வரும், வெள்ளிக்கிழமை வரும். அப்போ இது சுக்கரனுக்குரியது, அதனால் இது சூரிய ஹோரைக்கு பிறகு சுக்கர ஹோரை என்பதை கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது எப்படி கணக்கு, இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியன் ஆரம்பிக்குது அப்படின்னா சூரியன்லேருந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த 6வது நாள் என்ன வெள்ளிக்கிழமை வருது. அப்போது வெள்ளிக்கிழமை வரும் சுக்கரன் வருது. அப்போ சூரியனுக்கு அடுத்து என்ன ஹோரை வரும், சுக்கர ஹோரை வரும் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஹோரையை வந்து வரிசையில் வச்சுக்கணும். பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரு, அந்த புதன் குரு சுக்கரன் இந்த ஆகிய ஹோரைகள்லாம் நல்ல காரியங்களை நீங்கள் நல்லபடியாக பண்ணலாம். அதே போல் வளர்பிறையில் சந்திரனுடைய ஹோரையும் நல்ல காரியங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணலாம், ஒரு சுப விஷயங்கள்லாம் செய்யலாம். அதாவது விருத்தி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இந்த வளர்பிறையில் நீங்கள் செய்யலாம். எந்த ஒரு முகூர்த்த நிர்ணயம் என்றாலும் ஹோரைக்கு லக்ன தோஷமோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷமோ, கிழமை தோஷமோ, நட்சத்திர தோஷமோ, அதே மாதிரி ராகுகால தோஷமோ, கரிநாள் தோஷமோ இதெல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா இந்த ஹோரைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ நம் மனம் அமைதி இல்லாமல் எதையாவது சிந்தித்தபடி சஞ்சலத்துடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ராகு காலம் அல்லது தீவிர சந்திர ஹோரை கண்டிப்பாக நடைபெற்றுட்டு கொண்டிருக்கும். குழப்பமான சூழ்நிலை, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தயவுசெய்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் எடுக்காதீர்கள். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க.
கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா செய்யாதீங்க. நிறைய குழப்பமான தவறான முடிவுகளை தான் இந்த எண்ணங்களை தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதாவது அமைதி இல்லாத ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு விஷயமும் தெளிஞ்ச குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும், அந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த எப்போல்லாம் உங்கள் மனம் சஞ்சலப்படுதோ, எப்போல்லாம் நீங்கள் குழம்பி போயிருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து முடிவுகளை எடுக்காதீர்கள். ஜஸ்ட் ரிலாக்ஸாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான செயல்களில் ஈடுபடுங்க. உங்கள் மனம் எப்போ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கோ அப்போ அந்த முடிவுகளை நீங்கள் எடுங்க, அது ரொம்ப முக்கியம். நாம் செல்லுகின்ற காரியம் வந்து நமக்கு வந்து சாதகமாக முடியும் போது அவர் லக்னாதிபதி எந்த கிரகமோ அந்த கோரை நடைபெறும் வந்து அந்த கோரை வந்து நடைபெறுவதுங்கிறது ரொம்ப மிக முக்கியம். அப்போது அசுப செய்தி நமக்கு வருது, ஒரு நல்ல கெட்ட செய்தி வருது அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு வந்து யமகண்டம் அந்த சனி ஹோரை மற்றும் அந்த அவருடைய ஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆறு இந்த எட்டு கூடியவருடைய இந்த ஹோரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலங்களால் நடைபெறக்கூடிய காலகட்டம். அப்போது அந்த காதல் கழிப்பு சபலம் சந்திர சுக்கர ஹோரைகள்லாம் அதெல்லாம் வரும். அப்போது இந்த ஜாதகத்தில் 3, 7, 11 இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரக ஹோரைகளுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா காம வயப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது வீண் பேச்சுக்கள், இந்த வேதனாவாதங்கள், வாக்குவாதங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி சூரிய ஹோரைகளில் நடைபெறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரு ஹோரை, புதன் ஹோரை, சுக்கர ஹோரை இதெல்லாம் வந்து சுப ஹோரையாக நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும். நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், இந்த ஹோரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிரகத்தினுடைய முழு பலத்தை அந்த இடத்துல நல்லா சுபமாக இருக்கும். இந்த ஹோரையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிறது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்போ ஹோரையில் தரக்கூடிய என்னென்ன வெற்றிகள் இருக்குங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஸோ இந்த பதிவில் ஹோரைனா என்ன, அது எப்படி கணக்கிடுறதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராமில் குபேரன் டிவைன் சென்டர் இருக்கும், ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் குபேரன் செல்வ விஷயத்தில், யூடியூப்பில் ஸ்ட்ரீம் குபேரன் இருக்கும், ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளுடைய பழைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குபேரன் செல்வ விஷயங்களில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கிட்டத்தில் 1300 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுடைய கேள்விகள் எல்லாம் அதில் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா.